எண்ணும் எண்ணம் ஏது ஏதென்று ஏன் இன்று இங்கு ஏன் இன்று இங்கு வந்தது என்று அறிவாயோ. வருமா? நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த எண்ணம் ஏன் வந்தது, இங்கு வந்தது, இன்று வந்தது என்று அறிவாயோ. சொல்லும் சொல்லும், அதாவது சொல்ல நீ சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க, பேசுகிற வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வு என்னது என்று நீ உணர்வாயோ. சொல்லும் சொல்லும் உணர்வென்ற ஒன்று இன்னதென்று உணர்வாயோ. சொல்லி தந்த ரமணனும் இல்லை, தன்னில் உணர தானும் இல்லை. நானும் செல்ஃப் ரியலைஸ் ஆகலை, ரமணனும் இல்லை, சொல்லி கொடுப்பார் இல்லை. எதுக்கு நான் எண்ணமாக இருக்கேன், எதுக்கு நான் வார்த்தையாக பேசிக்கிட்டு இருக்கேன், நினச்சிக்கிட்டு இருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன், செய்பவனாக இருக்கேன், விரும்புபவனாக இருக்கேன், விருப்புபவனாக இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. எல்லாம் அநாத குழந்தைங்களாக சுற்றிக்கிட்டு இருக்கு, 250 கோடியும் சரியா? அதுதான் ஃபஸ்ட்டு பல்லவி. அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா வந்து ஒரு நம்ம ஆக்சுவலா வந்து அட்ரஸ் இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்கோசரம் பேசணும்னு தெரியல, எனக்கோசரம் பேசுறேன்னு தெரியல. உள் பேச்சை மாத்திரம் நீங்க கேளுங்களேன், உள் பேச்சுக்கு என்னங்க அர்த்தம்? சதா உள் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இன்னர் சேட்டர். நம்மளுக்கோசரம் பேசுறோமா, மற்றவங்களுக்கோசரம் பேசுறோம்? மற்றவங்களும் இல்லை அப்போ, உள்ளேயும் நம்மளும் நின்று அதை கவனிக்கிறது இல்லை. பேச்சு ஏன் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் நடக்கணும் ஃபர்ஸ்ட் கேட்கணும்ல. அப்படின்னா பாஸ்ட் தான் பேசுது, பாஸ்ட் வந்து ஒரு கிளைமேட் மாதிரி இருக்கு. இப்போ வந்து இங்கே வந்து 30 டிகிரி வெயில்னா 30 டிகிரி வெயில காற்று மண்டலம், சென்னையோட காற்று மண்டலம் அந்த ஸ்பேஸாக மாற்றிக்கிருக்கு. அதனால தான் மெட்ராஸ் கிளைமேட் இஸ் 31 டிகிரிஸ் அப்படின்னு சொல்ல முடியுது. நம்மளோட வந்து உரத்து சண்டை நடக்குது உள்ள, என்ன கிளைமேட்டு டெம்பரேச்சரு அது எகிரிடுச்சு, எங்கேயோ 100 டிகிரி இதெல்லாம் தாண்டி போச்சு, புரியுதுங்களா? ஹீட்டாக இருக்கான் உள்ள, கிட்ட யாராவது போனால் அவன் வெடிச்சிருவான், தொட்டா அவங்க விடிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கான். ஸோ இதெல்லாம் கிளைமேட் தானே, ஏன் நிலவுது, ஏன் நிலவணும் சொல்லுவார் யாரு? அந்த ரமணரை வச்சு நம்ம புஸ்தகம் ஆக்கிட்டோம், எல்லாரும் லட்சக்கணக்கான புஸ்தகம் வாங்கிட்டு போறாங்க, உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. அதை எடுத்தும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கட்டு காபி பேஸ்ட், கட்டு காபி பேஸ்ட். அதாங்க உள்ளதில் உள்ள உணர், உள்ளத உள்ள பொருள், உள்ளதில் உள்ளத்தே உள்ளதால் ஒழிப்பற. கிளியரா இருக்க ஐயா, நீங்க எதுக்கு சொல்றீங்க அது, உங்களுக்கு அதுக்கு மேலே தானே சொல்றீங்களா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், அது புஸ்தகத்தில் இருக்கு, ஏற்கனவே இருக்கு, அதை கேட்கறதுக்கு நான் வரல. பட் அதை வரைக்கும் தான் அவர் சொல்லுவார், அவர் உணர்வா போல, உணர்வா போல. 69 வருஷமா இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, 1950ல இருந்து. அது வந்து ஒரு விளக்கக்கூடிய ஒருவரா இருக்கிறாரு, விளக்கக்கூடிய ஒருவரா இருக்கிறாரு, அவர் உணரல, உணரல, உணரல. உணர்ந்தா அவருடைய தேகம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய நினைப்பு, அவருடைய அந்த உணர்ச்சி, அந்த உணர்வெல்லாம் அந்த மயத்திலேருந்து அதை உணர்த்தியே எல்லாருக்கும் காமிக்கும். அவரை வந்து ஜஸ்ட் ஒருத்தன் அப்படி பார்த்துட்டு போனான்னா அவன் தாக்கப்பட்டிருப்பான், அவன் பேசக்கூட வேண்டாம். ஜப்பானில் அந்த காலத்து ஜென் மானஸ்டரீஸ் நிறைய இருந்தது இல்லைங்களா, அந்த காலத்தில் வந்து ஒரு பிச்சைக்காரனா, கண் குருணை அவன், அவன் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் வழக்கமாக அந்த இடம் தான் அவனுடைய வாழ்க்கையே, உட்காந்துட்டு இருப்பானா போவாங்க வருவாங்க.
லட்சம் பேரை பார்த்துருக்கோம். ஏன்னா பிஸி மார்க்கெட், காசு போடுவாங்க, காசு விடுவோம், இது பண்ணுவோம், பேச்சு குரல்லாம் கேட்கும். ஏன்னா கண்ணுக்கு ஒருடனா மீதி எல்லாம் அலர்ட்டாக இருக்கும்ல, ஸோ எல்லாம் கேட்கும், எல்லாம் கேட்கும். அப்போ வந்து ஒரு நாள் வந்து ரெண்டு ஒரு ஜென் மாஸ்டர் அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் எதிர்க்க அந்த பையன் வந்து மாஸ்டரை பார்த்துட்டான். ஐயா கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட எனக்கு சந்தேகங்கள் சிலது கேட்கணும். பரவாயில்ல கேளுப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஏதோ கேள்வி கேட்குறான், இவர் ஏதோ பதில் சொல்கிறாரு. இவர் கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காலில் ஒருத்தன் வந்து விழுந்தானோ, யார் இந்த ஜென் மாஸ்டர் காலில் யாரும் பார்த்தா அந்த பிச்சைக்கார குருட. அப்போ தான் அந்த பையன் ஏதோ கேள்வி கேட்டிருக்கான். அதாவது வந்து இங்கே வந்து அவன் கேட்ட கேள்வி இதுதான், நீங்களுக்கெல்லாம் புலன்கள் எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த புலன்களை தாண்டி அதாவது முகத்தில் இருக்கிற கண்ணு பார்க்கக்கூடிய அளவிடக்கூடிய நிறங்களை உணரக்கூடிய அளவுக்கு கண்கள் இருக்குது, காதுகள் இருக்குது, இதெல்லாம் இயக்குவது வந்து மைண்டு. அந்த மைண்டில் இருக்கிற சூக்குமம் தான் கண்ணு வழியாகவும் பாயுது. ஒருவனுக்கு தெரிகிற அதே காட்சியை இன்னொரு மனம் வந்து இன்னொருவனுக்கு தெரிவிக்கலை, நிறைய டீட்டெயில்ஸை கொடுக்குது. ஒரு போலீஸ்காரன் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தான்னா அவனுக்கு நிறைய எல்லாமே தடயமாக கிடைக்குது, புரியுதுங்களா? ஒரு சாதாரண மனுஷனுக்கு இல்லாட்டி அப்போ தான் போலீஸில் ஜாயின் பண்ண ஒரு கான்ஸ்டபிள் கூட வந்தார்னா அவருக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு துப்பு கூட இல்லையே சார், துப்பு கெட்டவனே, ஏகப்பட்ட துப்பாக இருக்குடாங்க, துப்பு தாண்டா எனக்கு தெரியுதுன்றார் அவர், புரியுதுங்களா இன்ஸ்பெக்டர்? ஏன்னா அவர் பார்வை வேற. இந்த கட்டில் முனையை அவன் தொட்டிருக்கணும், தொடாமல் இருக்க முடியாது. இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த இடத்த அவன் தொட்டிருக்கணும். அதை போய் நீ தொடாத, நீ நகர், அது ஒரு துப்பு. மேலே பவுடர் அடித்து ஃபாரன்சிக்கை கூப்பிட்டாங்க, தெரியும், கயிறாக நல்லா தெரியும். கொஞ்சம் தூரம் இரு, நீ எதையும் தொடாமல் இரு, பேசக்கூட பேசாத, ஏன்னா தடயத்தெல்லாம் நீயே கலைச்சிடுவேன் பேசியே, புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு கண்கள் மாற்றப்பட்டிருக்கு மனத்தில், கரெக்டா? இதே பார்வை தான், இதே ஹியூமன் பாடி தான், ஆனால் வேற மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த குருடம் வந்து எவ்வளோ சூக்ஷ்மமாக கண்ணை தவிர்த்த மீதி அபயவங்கள், ஒரு குரல் வந்து எவ்வளோ நேர்மையாக இருக்குது, அதுலேருந்து வெளிப்படுற வார்த்தைகள் வந்து எவ்வளோ சுத்தமாக பியூரிட்டியை அருளை சுமந்துக்கிட்டு வருதுன்னெலாம் தெரியுமா இல்லையா? இதை தான் அவன் கேள்வியாக கேட்குறான். எங்கள் பார்வைக்கும் எங்கள் உடம்புக்கும் உங்கள் உடம்புக்கும் என்ன வித்தியாசம் ஐயா, உணர்ந்தவருடைய உடம்புக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது கோவில் அப்படின்றார் அவர். அது கோவில் உள்ளே இருக்கிறது மனம் இல்லை, கம்ப்ளீட்டாக அருளே வந்து மனமாக இருக்குது, சத்துவ மனமாக உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உனக்கு வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் தெரியுதுன்னா அந்த ரெண்டு கண்ணு வழியாக ஒரு பொருளை பற்றி எல்லை இல்லாத இன்ஃபர்மேஷன் மயமாக இருக்கும், ஆனால் அதை பார்க்க மாட்டாங்க, பார்க்குறேன் நான் இருக்காது. ஏன்னா எல்லாம் பரம்பொருள் சொத்து, நான் கை வைக்கக்கூடாதுன்னு நானே ஒழிச்சிக்கிட்டு இருப்பார் அந்த ஞானின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு டிஸ்னஸில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவன் தடையில் வந்து விழுறான், எனக்கு ஞானம் எதுவும் இல்லை, ஆனால் அந்த குரல் வந்து அவ்வளோ நேர்மையாக இருந்தது. எல்லா மனிதர்களுக்கும் கூட இதே மாதிரி வாய்ஸ் கூட இருக்கலாம், ஆனால் உள்ளேந்து வர அந்த அருள் வந்து அந்த வார்த்தைகளில் வந்து தெரியுது, ஃபீல் பண்ணுறேன் நான், என்னால் அங்கே உட்கார முடியல. அதனால் வந்து அவன் காலை தொட்டு வணங்கணும்னு தோணிச்சு. நான் எத்தனையோ பேர் இந்த பிளாட்ஃபார்மில், என்ன பிளாட்ஃபார்ம் தான் என்னுடைய வாழ்க்கை, அவங்கவுங்களுக்கு வீடு இருக்குது, எல்லாம் போய் ஒடுங்கிடுவாங்க, ஆனால் எல்லாரும் தினம் கடைவீதிக்கு வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி லட்சோப லட்சம் குரல்களை கேட்டிருக்கேன், ஆனாலும் இது வந்து ஒரு நேர்மையான உணர்ந்த ஞானியினுடைய இதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தவால் வந்து உழறாராம், புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கே வந்து உடல் எல்லாம் சகலத்தையும் மாற்றக்கூடியது. அதனால்தான் ஒரு ஞானியை வந்து அவங்க பார்வையிலேருந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, அவங்க பார்வையிலேருந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க பார்வை வந்து தங்கள் தான் எந்த லெவலில் இருக்கானோ அந்த லெவலில் தான் கேள்வி கேட்கலாம், சந்தேகத்தை அதுக்கு தான் அவர் இருக்கார், அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அவர் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு தன் லெவலுக்கு இழுத்து வம்பு வழக்குக்கு சேட்டருக்கு அரட்டைக்கு கொண்டு வர ஒரு சப்ஜெக்ட் அவர் கிடையாது. அந்த சப்ஜெக்ட் அவன் பண்ணானா அவனுக்கு தான் ப்ராப்ளம், புரியுதுங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தானே, ஏன்னா அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கடந்த நிலையில் இருக்குது. சூரியனை பார்த்து நாய் வந்து ஏன் குலைக்குது, என்னவோ எரிச்சல், அதுக்கு என்னவோ எரிச்சல், உடனே சூரியனை பார்த்து குலைக்கிற மாதிரி அதை பார்த்து பார்த்து கற்றுது இல்லை, அந்த மாதிரி இவனுடைய பிளேபராக இருக்கும் அது, புரியுதுங்களா? நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்க. வணக்கம் ஐயா, ரஜீவ் கிளேஷ்வரன் வந்திருக்கேன்.
நேற்று இரவு வந்து நல்ல தூக்கம், நல்ல குவாலிட்டியான ஒரு தூக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த புலன்கள் வழியாக இப்போதும் வெளியே செல்லும், என்னுடைய கவனம் என்னுடைய நாட்டம் எல்லாம் வெளியே சென்றுக்கிட்டு இருந்துச்சு. அதே தான் இப்போ இன்றைக்கும் பார்த்தேன், வெளியிலலாம் பார்க்கும்போது அந்த கவனம் வெளியே போக மாட்டேங்குது, ரொம்ப குறைஞ்சிருச்சு, வெளியே போகிறது குறைஞ்சிருச்சு, எல்லாமே இப்போ உள்ளே திரும்ப ஆரம்பிக்குது. இப்போ நடக்கும்போது கூட நான் ஃபீல் பண்ண முடியுது, இன்னும் நடக்கும்போது ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் நடந்தேன், ஆனால் நான் ஃபீல் பண்ணலை. தூங்கும் போதோ குளிக்கும் போதோ சாப்பிடும் போதோ கொஞ்சம், அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் எனக்குள்ள ஒரு நன்றி உணர்வு வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு கிரேட்டிடியூட், ஒரு நன்றி அப்படின்னு சொல்கிறேன். முன்னே வந்து ஒரு அப்புறம் இவ்வளோ நாளாக நன்றி கட்டணும் இருந்துட்டேன், அதுக்கெல்லாம் நான் நன்றி சொன்னதில்லை, ஆனால் அதில் தான் வாழ்ந்தேன். அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ், அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. அது கண் கூட பார்க்க முடியுது. ஆனால் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறேன், இந்த மத்தியில் இந்த மக்கள் தான் வாழ்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் தனித்து பார்க்க முடியுது, என்னையே என்னை பார்க்க முடியுது, என்கிட்டயே நான் வர மாதிரி, என்கிட்டயே நான் இருக்கிறேன் இப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம். முன்ன வந்து எனக்கு தான் இருந்த அந்த உணர்வே இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு நடக்கும் போதோ பேசும் போதோ அந்த ஒரு ஃபீல் ஃபீல் பண்ண முடியுது, அந்த ஒரு ஃபீல், அதுவும் அந்த ஃபீலிங்கே நல்லா இருக்குது. ஆனால் அந்த நான் அங்கே இல்லாமல் இருக்குது, அப்பயும் அது வருது, வந்தாலும் பார்க்க முடியுது, அதை பார்க்க முடியுது, பார்க்க முடியுது. அதாவது வந்து முழுமையை நோக்கிய கம்ப்ளீட் உள் திரும்புதல் வந்து ஆரம்பிச்சிடுச்சு, எப்போவோ ஆரம்பிச்சிடுச்சு. அது வந்து கிளியராக வந்து வண்டியை வந்து பூட்டுறாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஷிப்பை வந்து இறக்குறாங்கல்ல, ஷிப்பை நல்லா வடிவமைச்சிட்டு அந்த இதில் ட்ராக்கில் வச்சு ஃபஸ்ட்டு கீழே அப்படியே கடலுக்குள்ளே தள்ளுறாங்கல்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு ஃபர்லாங் மூணு ஃபர்லாங் கதை, அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் அது சுமக்கணும்ல அதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி வந்து பெரிய பிரம்மாண்டமாக இருந்த ரஜீவ்ன்றவனுடைய கம்ப்ளீட் அந்த செட்டப் வந்து இங்கே இல்லைன்னு தெரிஞ்சு தன்னுடைய ஹோம் மாதிரி coming back to home, rooting in your real self. சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அச்சுதன்னுவாங்க, அச்சு தேர்தல் அச்சு இல்லை, இந்த மாதிரி ஆங்கரிங், கிளியர் ஆங்கரிங், எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கிறோம். ஒரு ஒரு உணர்ந்தவன் உணரவன் உணர்ந்தவன் உணர்கிற ப்ராசஸில் இருக்கிற மொத்தத்தில் உள்ளே இருக்கிறவங்க, அவனை கிரேடேஷனாக கூட பிரிக்க வேண்டாம். இந்த உள்ளே இருக்கிறவன் மாத்திரம் உள்ளே தான் இருப்பானே தவிர, பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் கூட உடம்பு வெளில நின்றுக்கிட்டு இருக்கு, உடம்புக்குள்ளே எண்ணங்கள் வழியாக வெளில இருக்க மாட்டான், வர வேண்டிய பஸ்ஸு வரணும், அது வரைக்கும் நான் மாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த உடல் தான் என்னுடைய இப்போத்திக்கு மேனிஃபெஸ்டேஷன், இந்த விழிப்பு நிலையில் இதில் நான் அனாவசியமாக போக போக போகிற இடத்துல நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி நான் இங்கே உட்காந்து பிளானே பண்ண வேண்டாம், ஒரு இன்டர்வியூவுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஓப்பன்னஸ், 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 எல்லை இல்லாத ஓப்பன்னஸ்ல இருக்கும், அகண்டத்துக்கு தன்னை கொடுத்துருவான். இதெல்லாம் குறுகள், அந்த குறுகள்கள்லாம் தான் இன்னைக்கு சயின்ஸ்ல பார்க்க போறோம். அது வந்து அழகா சயின்ஸா செட் ஆயிருக்கு உங்களுக்கு, அவர் வந்து நேக்கா செட் ஆயிருக்கு, ரெண்டும் வேணும், ரெண்டும் வேணும். சயின்ஸ் வந்து கூட பலம் கொடுக்கணும், புரியுதுங்களா? உங்களுக்கும் அந்த சயின்ஸ் செட் ஆகணும், சயின்ஸ் பலம் கொடுக்கும். ஏன் பண்ணுறேன்றதுக்கு எப்போ பாரு இருக்கணும், ஏன் நான் என்னத்தை பார்க்குறேன், இது என்ன ராத்திரி இல்லை, அதுதான் சயின்ஸ். ராத்திரி தான் இல்லை, இறந்த பிறகு இருக்கும், ஏன்னா இருக்கிற உடம்பே எண்ணம் தான், அங்கே எண்ணம் ஃபீலிங்கு இரட்டை உணர்ச்சிகள் நான் பாவம். இல்லாட்டி ஏன் வந்து பிறவி வருது, பிறவியில் நிறைய அறிவு நிலைகளில் மனிதர்கள் இருக்காங்க, கரெக்டா? ஒருத்தருக்கு ஒன்று சொன்னால் புரியுது, ஒருத்தருக்கு ஒன்று ஒரு தடவை சொன்னால் புரியுது, ஒருத்தருக்கு லட்சம் தடவை சொன்னாலும் புரியல, அறிவு நிலைகளில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கா இல்லையாம்மா? அப்படியே கோடிக்கணக்கான வித்தியாசங்களோட எல்லாத்துலேயும், ஈவன் புழு பூச்சியில் கூட எறும்பில் கூட நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும், புரியுதுங்க, வேறு வேறு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், நாய்களில் கூட வேறு வேறு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், எல்லா உயிரினங்கள்லேயும் இன்டெலிஜென்ஸ் அந்த ஹெரிடிட்டரி மெசேஜஸ் மாத்திரம் இல்லை, மனம் வச்சுக்கிட்டு இருக்கு. ஹெரிடிட்டரி மெசேஜஸ்ஸாக அந்த உயிராக செல்லுக்கு உயிர் பாய்ச்சப்படுவதே வந்து எண்ணத்தை, இது மனத்தில் பதிந்த வாசனை குவியல்கள், சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த பிரம்மாண்டமே எப்படி தோன்ற போகிறதுன்னு பார்க்குறேன்.
இப்போ வந்து மூணு பேருமே சொல்கிறேன், சயின்ஸு ப்ராப்பர் அந்த நோக்கு உள்நோக்கு பயிற்சி கிடையாது. திருப்பி ஒரு நானை உருவாக்கி நீங்கள் ரெஜினாவை உருவாக்கி பயிற்சி கொடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஓப்பன்னஸில் பயிற்சி பண்ணணும். ஒரு செகண்ட் தான் ரெஜினா இருக்கீங்க, புரியுதுங்களா? திட்டம் போடக்கூடாது நீங்கள். அடுத்த சண்டே நம்ம எப்படி வந்து சர்ச்சுக்கு போகுது, அந்த திட்டமே கூடாது. அடுத்த சண்டேலாம் இல்லவே இல்லை. இப்போ ரெஜினா ஒருத்தர் தான் இருக்காங்க. இந்த ரெஜினாவை எப்படி ஓப்பன்னஸில் விடுறது, இப்படிதான். உனக்கு ஒரு பிளானும் கிடையாது, ஒரு திட்டமும் கிடையாது, ஒன்றும் ஆகிட மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும், புரியுதா? தைரியமாக ட்ரை பண்ணணும். ஆழ்ந்த உரத்தில் தான் ட்ரை பண்ணுறீங்களா? பரம்பொருளாகவே இருக்கீங்கல்ல, பரம பிதாவாகவே இருக்கீங்கல்ல, அதுதானே அவருடைய சுரூபம். ஐ ஆம் தட் ஐ ஆம் தானே அவருடைய சுரூபம், ஜெகோவா. நம்புங்க, புரியுதா? அதனால் புத்தியை உபயோகிக்காதீங்க, மனத்தை உபயோகிக்காதீங்க. உபயோகத்துக்கு வந்ததுன்னா கூட நன்றி சொல்லி அனுப்புங்க. இல்லாட்டி உங்களை அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னா, என்ன பழையவங்க தான் அடிப்பாங்க, பழையவங்க அடிக்க வந்துவாங்க. அடிப்பா அடிக்கிறது வந்து பேசுகிறதா இருக்கும், நோக வைக்கிறதா இருக்கும், குத்துறதா இருக்கும், குடையிறதா எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிக்கப்பா, அது கொஞ்ச நாள் தான், அதுவும் போயிடும். போன பிறகு ரியல் வழி நீங்கள் அங்கே உள்ளே உட்கார அனுப்பிங்க, புரியுதுங்களா? தைரியமாக பண்ணணும். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண, வேறு வார்த்தை இல்லை. இங்கே இங்கிலீஷில் ட்ரஸ்ட்டுன்னு வேணால் சொல்லலாம், அப்சல்யூட் ட்ரஸ்ட்டு. பிரபஞ்சமே ட்ரஸ்ட் மயமாக இருக்குது. ஒரு குரங்கு வந்து 6 மணிக்கு வந்து மரத்து மேலே வந்து ஒடுங்குது, காத்தால 6 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக சூரியோதயம் இருக்கும். நம்பிக்கை தானே? வேறு ஏதாவது பிளானிங் இருக்கா, புத்தி இருக்கா? நாளைக்கு நம்ம இது வந்து இந்த சைடு லூட் ஃபுல்லாக இந்த ஏரியாவுக்கு வந்து இப்போ நேற்று அந்த ஏரியாவுக்கு போகிறோம், இந்த ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே ஒரு கடைக்காரன் வந்து ரொம்ப வம்பு பண்ணான், அவனை இன்றைக்கி போய் முதல்ல ஒரு கை பார்த்துடணும். இப்படிலாம் ஏதா இருக்கேன், நம்ம ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும்? பெரிய பெரிய விஞ்ஞானத்துக்கு போகிறோம் நம்ம, இந்த லோக்கல் விஞ்ஞானம் காம்படிஷன் கோர்ஸு காம்படிட்டிவ். இங்கே வந்து காம்படிஷனே கிடையாது. இங்கே உங்களுக்கு காம்படிஷனுக்கு நிற்கிறதுக்கு யாருக்கு அருகதை இல்லாமல் போயிடும். போருமா, 40 வருஷம் குகைக்குள்ளே உட்காந்துருந்துங்க, 5 to 8 குகை. இதுதான் அவருடைய சைஸ், ரமண மகரிஷி. உலகம் வந்துதா இல்லையா? இந்த விஞ்ஞானம் தான் எங்களுக்கு வேணும் சொல்லிக் கொடுங்க, வந்துதா இல்லையா? அந்த மாதிரி ஆகணும்னு விருப்பமா சொல்லுங்க. ஒரு ஜஸ்ட் உங்கள் சர்க்கிளில் ஒரு 10 பேரை இப்போ பாரு, மைக்கு கிட்டே இருக்கணும்னு விருப்பமா. அவங்க தான் குடையிறவங்களே ஆக்சுவலாக. ஆமாம், அவங்க ஆமாம், புரியுதா? இவளை மத்தனை சமாளிச்சுட்டா போகிறோம், நான் ஆன்மீகத்தை ஜெயிச்சிருவேன் அப்படின்லாம் நம்மளாக குறிக்கிருக்கோம், புரியுதுங்களா? இங்கே யாரையும் சமாளிக்கிறதுக்கு இல்லை, யாரையும் சமாளிக்கிறதுக்கு இல்லை. நானை சமாளிக்கிறதே பெரும் பிரச்சனை. அவங்கவுங்களுக்கே தனியாகவே நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, புரியுதுங்களா? தனியாக நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. அதனால் இங்கே பேசுறதுக்கு கூட டைம் இல்லை. அதனால் உத்தம சிஷியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், எப்போ வந்து குரு தரிசனம் கிடைக்கும், குருவனுடைய உபதேசம் கிடைக்கும், வழிமுறை கிடைக்கும், டபக்குன்னு உடனே குழந்தை மாதிரி, ஒரு குழந்தைக்கு ஒரு இதாக ஏதான ஒரு பொம்மையை விளையாடி கொடுங்க, கடையிலே உட்காந்து விளையாடுறேன்னு. நீங்களாம் வேணால் போகணும் வீட்டுக்கு, எனக்கு வீடு இல்லை, எனக்கு இதுதான் ப்ளேஃபுல்னஸ் தான் என்னுடைய இடம், கரெக்டா? எங்கே எனக்கு இது கிடைச்சதோ, எந்த சமயத்தில் கிடைச்சதோ, அது நடுராத்திரி ஒரு கிரிக்கெட் பாலும் பேட்டும் கிடைச்சானோ நடுராத்திரி கூட விளையாடுறதுக்கு தயாராகிடும், கரெக்டா? இல்லைடா, கொஞ்சம் பொறுத்து கூட சூரியன் வரட்டும் நம்ம தான் சொல்லணும், அடக்கி வைக்கணும், புரியுதா? பகல் வேலை வரட்டும் தான், அவ்வளோ ஜீலோடு இருக்கணும், அப்படி தான் இருப்பானான். அப்புறம் இது வந்து வெளி விஷயமே கிடையாது உள்ள, அதனால் சாதகம் மலையாக இருப்பானான், சாதகம் மலையாக இருப்பான். இது வந்து என்ன, சாதகனற்ற சாதகம், பயிற்சிப்பவனற்ற பயிற்சின்ற வார்த்தையே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. பயிற்சின்னா என்னமோ, இதை தான் மாடை தான் பயிற்சி பண்ணும், புரியுதுங்களா? நம்ம அப்படி ஆக்கப்பட்டிருக்கோம்மா வெஸ்டர்னடிஸ் எஜுகேஷன்னால. ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் போட்டு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் போட்டு மாடுங்களையும் ஆடுங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டு அடைச்சி, புரியுதா? பாஸ் பாஸ் போ, அங்கே போய் போகாது, போகிறோம், உனக்கு பாஸ் போட்டால் தான் நான் ஃப்ரீ அப்படின்ற அளவுக்கு நொந்து போய் தான் போடுறாங்க, புரியுதுங்களா? வீட்டில் இருக்கிறவங்களும் நொந்து போய் தான், ஐயோ இது கொண்டு போய் ஸ்கூலில் போடும் போதில்ல, அதுக்கு 1.5 தான் இருக்கும் வயசு, அதுக்கு அவர் போய் சொல்லிவிடுவாங்க 2.5 சொல்லிடுவாங்க ஏத்தி, புரியுதா? 2.5 வயசா நம்ம அந்த 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 1 வருஷம் முன்னாடி அவன் பிறக்கவே இல்லை. அது இப்போ எனக்கெல்லாம் அப்படி தான், டேட் ஆஃப் பர்த் முதக்கொண்டு அப்படி பண்ணி வச்சுருக்கேன், புரியுதுங்களா? நான் பிறக்காததுலேயே நான் ஸ்கூலில் சேர்ந்துட்டேனா, அதை கொடுத்தா தான் எனக்கு ஐடியே கொடுக்குறேன்றாங்க. நீ பிறக்காத சமயத்தை கார்டை எனக்கு கொடு,
அதுதான் எங்களுக்கு கவர்மெண்ட்டில், அதை தான் நான் நம்புவோம். நீ பிறந்த பிறகு மனுஷனாக நிற்கிற பாரு, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நம்மளும் ஆன்மீகத்தில் அப்படி ஆகிட்டோம், புரியுதுங்களா? அதனால் தைரியமாக பண்ணுக்கோ. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே இறங்கிடுவோம். இந்த மனம்ன்ற இதை பிடிச்சிட்டிங்கள மாதிரி, மனம் பிரபஞ்சமாக தோற்றம் எடுக்கும் விதம். நம்ம என்ன சொல்றோம், மனம்தான் பிரபஞ்சம், ஆனாலும் அது தேர் இஸ் எ ப்ராசஸ், கிராஜுவல் ப்ராசஸ் உள்ளுக்குள்ளேயே நடக்குது. எதுக்குள்ள? பரம்பொருளுக்குள்ளேயே நடக்குது. பரம்பொருளை நம்ம பார்த்தோம் இல்லை, இருப்பை வந்து அறிவு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இருப்பும் அறிவும் ஒன்றே தான். இருப்புலேருந்து அறிவை பிரிக்க முடியாது, அறிவுலேருந்து இருப்பை பிரிக்க முடியாது, ரெண்டுமே உணர்வாக இருக்கிறத பிரிக்க முடியாது உணர்வுலேருந்து. அப்படி எல்லாமாக இருக்கும் ஒரு பொருள் ஆழ்ந்த உறக்கத்தில் சதா தொலங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல கூட நம்மளுக்கு எப்படி மனிதனுக்கு தனியாக போய் அவன் படுத்து உடலை மறந்து உயிரை மறந்து மனத்தில் எண்ணங்களை மறந்து அவன் தூங்குகின்றானோ, அதை போல் வந்து பிரபஞ்சம் ஒன்று, பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளி ஸ்பேஸ் முதற்கொண்டு நம்மளும் தூங்கிக்கிட்டு இருக்கோம். குழந்தை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஃபிசிக்கலாக வளருது, கரெக்டாக. ஒரு பிறந்த குழந்தை கர்ப்பத்திலேயே 9 மாதம் தூக்கம், ஒரு செல்லுலேருந்து ஆரம்பித்து ஒரு குழந்தை அளவுக்கு அதுக்கு செல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு தேவைப்பட்ட அத்தனையும் வந்த பிறகு கூட அங்கே பூரா இருக்கிறது என்ன, ஃபுல்லாக ரெஸ்ட், ஆக்சிஜன் ஃப்ரீ சப்ளை, எல்லா வீட்டுக்கு உண்டான அத்தனை ரேஷனும் அங்கே வந்துடுது அந்த அந்த உடம்புக்கு, உயிருக்கு, செல்லு செல்லுக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையும் ரேஷனிங் யாருது, அம்மா கிட்டேருந்து. அம்மா தான் சப்ளை பண்ணுறாங்க, ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறாங்க, சாப்பாடு சப்ளை பண்ணுறாங்க, வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க, கழிவுகளை அவங்களே விளக்குறாங்க. கம்ப்ளீட்டாக குழந்தையோட ஹார்ட்டாகவே அவங்க வந்து அவங்களுடைய ஹார்ட்டும் அவங்களுடைய செல் சிஸ்டமும் ஃபுல்லாக தன்னுடைய ஒரு உருப்படியாகவே தன்னுடைய அம்சமாகவே அந்த குழந்தையை அதுக்கு ஒரு தனி நிலையே அற்று வச்சுக்கிட்டு ஃபிசிக்கல் திங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுதா இல்லையா? அதை போல் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு எப்படி வந்து தனக்குள்ளேயே மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக ஆரம்பிக்குது, புரியுதுங்களா? மனமா, அதை தான் நேற்றுக்கு பார்த்தோம். மொத்தம் வந்து 5 பார்த்தோம், அந்த சுத்த வித்தைன்னு பார்த்தோம். சுத்த வித்தைக்கு அடுத்தது மாயா காரியம் ஆரம்பிக்குதுன்னு முடித்தோம், கரெக்டுங்களா? இது இது தான், அது அது தான் அப்படின்ற ஐடென்டிட்டியோடு அது 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 இதுக்குள்ளே அடங்கி இருக்கு, பார்த்தீங்களா? ஐ ஆம் நாட் திஸ்ன்னுது அது, புரியுதுங்களா? ஐ ஆம் வந்து என்ன சொல்லுது, ஐ ஆம் நாட் திஸ்ன்னுது, திஸ் என்ன சொல்லுது, திஸ் இஸ் நாட் மீ அப்படின்னது, பொறுமா? ரெண்டும் டிஸ்டிங்டா தனி உருவத்துக்குள்ள ஒடுங்க ஆரம்பிக்குது இந்த ப்ராசஸ்லேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம், சரிங்களா? நேத்துக்கு பார்த்ததையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். மரி இது பாருங்க, பாருங்க கொஞ்சம் ஈரம் இருக்கிறதா பாருங்க, போர்டையும் இழுக்கணுமா மாதிரி. இது இடமா, பார்த்து 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 சரி இருக்கேன், முன்னாடி இழுத்துட்டு வரேன், நல்லா ஓகேவா? ஓகே, நேத்திக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து இந்த சிவம்ன்ற வார்த்தையினால நீங்க ஏதான இது இது வந்து இந்துயிசத்தை பத்தி பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட்ஸ், ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக நம்ம எல்லாம் இந்த 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 ஸ்டேட் வந்து பூரா ஆள் உறக்கம், அதை பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆழுறக்கம்,
அப்புறம் நம்பர் ஒன் வந்து சிவம், சிவ தத்துவம். நம்பர் டூ வந்து சிவத்தினுடைய சக்தி தத்துவம், சிவசக்தி தத்துவம். நம்ம என்ன நினச்சிக்கணும், சக்தி என்ன உடனே ஒரு பொம்பளையாக போட்டுருவோம், சக்தி இல்லையில் சிவம் இல்லை, சிவம் இல்லையில் சக்தி இல்லைன்னு உடனே சினிமாலாம் வந்துடும். சிவ தத்துவம், சிவசக்தி தத்துவம். சதாசிவ தத்துவம் மேல் இரண்டு தத்துவத்தினோட ஒற்றுமை வேற்றுப்பேன், சரிங்களா? இதோட கோடு, இது எல்லாமுமே பெரிய இருப்பு, எல்லை இல்லாத, தேசகாலமற்ற. இதை பகவான் வந்து ஒரு சீவில் சொல்கிறாரு, தன் ஆதி இயல், என்னுடைய ஆதி இயல்பு, அதாவது தூக்கத்தில் இருக்க இயல்பு யாது என தான் தெரிகில் அனாதி, அதாவது அனாதினா ஆதினா ஆரம்பம் இருக்கு, அனாதினா ஆரம்பமற்றது, அனாதி அனந்த, அனந்த அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவற்றது, அனாதி அனந்த சத்து பேரிருப்பு உந்தி பெற அகண்ட, இதெல்லாம் குறுகிய அறிவு, அதை சொல்ல போறேன், குறுகிய அறிவு இல்லை அகண்ட சித் அறிவு, அகண்ட சிதானந்தம் உந்தி பெற அப்படின்றார் பகவான், புரியுதுங்களா? நம்மளுடைய ஆதி இயல்பு இதுதான், நம்ம வந்து ஆரம்பம் கிடையாது, நடு கிடையாது, முடிவு கிடையாது, அப்பேற்பட்ட பேரிருப்பு, அந்த பேரிருப்பு மத்தனும் இல்லை, அதுவாகவே இருக்கின்ற அகண்ட அறிவு, புரியுதுங்களா? பேரறிவு, பேரிருப்பு, இது விட்டே போவாதுங்க எப்பவுமே. அப்புறம் பேருணர்வு, நேத்திக்கு வந்து நம்ம இதை பார்த்தோம், இந்த அஞ்சு தத்துவம் வரைக்கும் அதை கடந்தது பரமசிவ தத்துவம், இதுவே அதுதான் ஆக்சுவலா, புரியுதுங்களா? இதுலேயே 100% ஒன் மாஸ்டர்ஸ். இது இதுக்கெல்லாம் பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த தத்துவங்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சுத்த வித்யா தத்துவம்னு பேர். இதுலேருந்து ஒருத்தன் இவன் வந்து நழுவே மாட்டான், சுத்த வித்யான்னு பேர் இருக்கு இதா, இந்த அஞ்சுக்கும், புரியுதுங்களா? இந்த அஞ்சுக்கும் சுத்த வித்யன்னு பேர். அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல விஞ்ஞானமாக அது மாறிக்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட அதுவே மாறிக்கிட்டு இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு, உங்கள் உணர்வு மையத்தை போட்டு போட்டு நிரப்பிக்கிட்டே இருக்கீங்க, அதனால எண்ணங்கள்லாம் கம்மியாகுது, உணர்ச்சிகள் கம்மியாகுது, அது வழியாகவே எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அதாவது பாரடைம் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க, இப்போ சினிமா சாங்ஸ் எடுக்கும் பொழுது குரூப் டான்சர்ஸ் ஒரு 100 பேர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி, இவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயினை காமிக்கும் போது அவங்க வேகமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஆடுறதே ஒரு பொருட்டாக இருக்குது, மனுஷனோட கண் பார்வை ஆடியன்ஸ்லேருந்து பார்க்குற மாதிரி கேமரா பார்க்கும், அவங்கள ஜூம் பண்ணும்பொழுது என்னாவும் ஹீரோவும் ஹீரோயினும் ஹேசி ஆகிடுவாங்க, ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சுத்த விதியிலேயே நிலச்சி நிற்கிறீங்களோ அப்போ என்னவும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் தேவையில்லை, அவங்க வரமாட்டாங்க, குரூப் டான்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் மாத்திரம், நீங்களும் சிவமும் தான்,
நீங்க சிவமயமாவே இருப்பீங்க, இன்னும் கேட்டா ஒன்னாவே இருப்பீங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இங்க ஒண்ணு. ஆக்சுவலா சிவசக்தி தத்துவம் தான் போட்டேன், புரியுதுங்களா? சிவனுடைய சக்தி தத்துவம், ஏன்னா அதுவே சக்தி மயமா இருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்தோம். இங்க வந்து சிவசக்தி, இங்க வந்து சதாசிவ சத்துவம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சிவம், அதுலேருந்து சிவமே சக்தியா வெளிப்படுது. இது ரெண்டும் சேர்ந்து சதா இச்சை மயமா இருக்கு. இச்சை மயம், ஆசை மயம், அதுதான். அதுல சிவசூத்திரங்கள்ல ஃபர்ஸ்ட் இதுவே வந்து இச்சா சக்தி உமா குமாரின்னு வாங்க. ஃபர்ஸ்ட் இதுவே சூத்திரமே சிவசூத்திரங்கள்ல இச்சா சக்தி, இது ஒரு சக்தி. அதாவது வந்து ஏன் வந்து தன்னை, இப்போ ஒரு குழந்தை என்ன பண்ணும், எப்ப பாரு எதையாவது ஒன்று பண்ணிக்கும், கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுக்கும், புரியுதுங்களா? நீங்க ரொம்ப அந்த 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 பிளேபர் பண்ற ஓயாம இது பண்ணிட்டு இருக்கேன், மழலைச்சொல் பேசிக்கிட்டே இருக்கோம், ரொம்பவே காமிச்சிருக்க மாட்டாங்க. டிவியில் எதையாவது பார்த்துட்டு இருந்து பண்ணும், இது ஒரு மூக்கண்ணாடி தூக்கி போட்டுக்கும், ஒரு குச்சி எடுத்துக்கும், ஒரு ஸ்கேல் எடுத்துக்கும், அங்கே நாலு பேர் இருக்கவே மாட்டாங்க, நாலு குழந்தைங்க அவங்கள ஏய் ரமேஷ் ஒழுங்கா உட்காரு அப்படின்னும், புரியுதா? தனக்குள்ளேயே பண்ணிக்குது இல்லை, அதுதான் உமாகுமாரி. ஒரு குழந்தை வந்து தனக்குள்ளேயே கற்பனையாக பணஞ்சிக்கிட்டு தன்னையே பத்து பேராக மாற்றிக்கிட்டு விழிப்பு நிலையிலே பண்ணும் இல்லை. பொம்பளை குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக விளையாடிக்கிட்டே இருக்கும், யாருமே வேணாம். இவனுக்கு தான் கச்சை கட்டிக்கிட்டு விடுவோம், வெளில நாலு கால் பாய்ச்சலில் ஓடுவான், காத்தால பொழுது விடியுதான்னு பார்த்துட்டு வரவே மாட்டான். எந்த அளவுக்கு போயிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க, நீ என்னடா வெயிலுக்கே பிறந்திருக்கியடான்னு வாங்க, வெயிலை விட்டு வரமாட்டான், மொத்த வெயிலையும் வாங்கிட்டு உட்காந்துட்டுருப்பான், எனக்கு பசிக்கல மாறுவான், அவ்வளோ ஆசைமயமா இருப்பான் அவனும். ஆக மொத்தத்தில் இந்த ஆசை சக்தி, அந்த ஆசை சக்தி தான் என்ன பண்ணுது, நானை நிற்க வைக்குது. ஃபஸ்ட்டு குறுகும் போது வந்து நிற்க வைக்குது. என்னென்னலாம் குறுகல்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இச்சாசக்தி தான் இந்த சதாசிவ தத்துவத்தினுடைய இது இது இதுதான் இச்சை. மொத்த பிரபஞ்சமுங்க, மொத்த பிரபஞ்சமும் மனம்தான் ஆக்சுவலாக. யாருடைய மனம், சிவசக்தியோட மனம், பொறுமா. எல்லா ஆற்றல்கள்லாம் எங்கே வருது, ஆ சொல்லுங்க. ஆனாலும் நீங்க வந்து விழிப்பு நிலைக்கு வராம இருக்கிறது இல்லையா, விழிப்பு நிலையில தானே இதை உணர்ந்துக்கிறீங்க. சோ விழிப்பு நிலைக்கு ஒரு சயின்ஸ் இருந்தா ஆகணும் இல்ல, கரெக்டா? இதே வந்து சிவமோ பரமசிவமோ இங்க உங்களுக்குள்ள குடிக்கொண்டிருக்கணும்ல, அதைதான் நான் யார் விசாரம், புரியுதுங்களா? உங்ககிட்ட நான் மேனிஃபெஸ்டோ ஆகுது இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தத்துவங்கள் தான் உங்ககிட்ட இருக்கு. பெரிய பரமசிவம், அது என்ன ஆகுது, சிவ தத்துவம் போல பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு மயமா உங்க புள்ளியில இருக்கு, புரியுதா? நீங்க வந்து இன்னும் வடிவம் எடுக்கல, அந்த வடிவம் எடுக்கிறதுக்கு ஆற்றல் மாதிரி மனம் வந்து சிவசக்தி தத்துவமா தனக்குள்ளே விமர்சனம் பண்ணிக்குது. ராஜீவ் படுத்துட்டு இருக்காரு, இப்போ நாளைக்கு வந்து காத்தால எழுந்துக்கும் போதே என் பக்கம்தான் பார்க்க போறாரு, ஆற்றல் எங்கேருந்து வருது, எங்குள்ளேந்து வருதுன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எண்ணம் எங்குள்ளேந்து வருது, உணர்ச்சி எங்குள்ளேந்து வருது, பிரபஞ்சம் எங்குள்ளேந்து வருது, டைம் எங்கிட்டலேருந்து வருது, சகலம் எங்கிட்டேந்து வருது தெரிஞ்சு போச்சு. அதனால வெளியில போய் தேட போறது இல்லை, இவர் தன்கிட்டேந்து என்னெல்லாம் வருதோ அதை பார்க்க போறார்னு அந்த மனமா எழுந்துக்கிறது. இதே சிவ தத்துவம் சிவசக்தி தத்துவமா உங்ககிட்ட அடங்கி ஆற்றலா அடங்கியிருக்கு. திருப்பி பிரபஞ்சமா எழுந்துக்கிறதுக்கு எழுந்து கருத்துக்கு வந்து ஒரு சென்டர் வேணும் இல்ல, ஒரு சக்தி இச்சை வேணும் இல்ல, யூ ஷுட் ஹாவ் எ டிரைவ் டு டூ சம்திங் இல்ல. சில பேர் இருப்பாங்க, ஐயா அவன் எதுக்கும் வரமாட்டான்பா, டிரைவே இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா, செல்ஃப் டிரைவே இருக்காது உங்களுக்கு. இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்க, எவனுக்காவது டிரைவ் இருந்தால் அதை ஆஃப் பண்ணிடுவாங்க, புரியுதுங்களா? டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க, இறக்கிடுவாங்க. இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டேய் அதை பண்ணாதரா, இதை பண்ணாதரா, அதை பண்ணாதரா, இதை பண்ணாதரானே சொல்லி வளர்த்து என்ன பண்ணுவான், அவன் எதையுமே பண்ணாதவனாவே வளர்ந்துருவான், எதையுமே பண்ண தெரியாதவனாவே வளர்ந்துருவாங்க.
நீ ஏன் அங்க நீ சண்டைய போட மாட்டேன்ற, நீ ஏன் ஜெயிக்க மாட்டேன்றாங்க, நீ என்ன இங்க மொக்கையாக்கிட்டு அங்க போய் ஃபுல்லா எலி ஆக்கிட்ட, நீ என்ன என்னையா விட்டுருந்தேன்னா நான் எதையா தப்பு பண்ணப்படணும், தடிக்க விழணும். நீங்க கூட குழந்தை சைக்காலஜி எல்லாம் பாருங்க, யாராவது ஒரு கொடுங்கோலை ஆயா கிட்ட விட்டு போயிடுவாங்க, அப்பாவும் அம்மாவும் முதல்ல ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு இனிமேல் இது இதில் கிரெச்சில் கூட போட வேண்டாம்னு சொல்லிட்டு வேற இடம் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கும் தெரியும் அப்பா அம்மா அப்பா அம்மா கிடையாது இது இந்த கழுவி அப்படின்னு அதுக்கும் தெரியும். அதனால சேட்டை போட்டோம் எழுக்கும் நடக்கும். அப்போ மொத்த நான் த்ரீ பெட்ரூம் வீடையும் சுற்றி சுற்றி வளையம் வருமா அது ஒரு மிருகம் மாதிரி வந்துட்டோமாலும் எங்கேயாவது இடிச்சுக்கோம் மேலே சேட்டை பண்ணோம். சேட்டை பண்ணி கீழே விழுந்து ரத்தமும் வரும். அப்பா அம்மா இருந்தால் அறுக்குதே அழலாம் மோன்னு அழலாம். இதை பார்க்கும் அவ ரியாக்ஷனை கொடுக்க மாட்டா, அவ ஏதாவது டிவி பார்த்து உட்காந்துட்டு இருப்பா, இவகிட்ட அழுது பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் மறந்தே போயிடும் சாயந்தரம். புரியுதுங்களா? ஏன் அங்க வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட், நீங்க ரிலேட் பண்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஒரிஜினலா இருந்ததுன்னா அது ஒரிஜினலா திங்க் பண்ணுது. எல்லா குழந்தைக்கும் பூரண அறிவு இருக்கு, நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையா இங்க கிடைக்காத ஒரே அறிவு மெய்ஞான கல்விதான், அது ஒண்ணுத்துக்கு தான் முக்கியமா குரு வேணும். இதெல்லாம் தானா ஆட்டோ பைலட், இது புரியுதுங்களா, தானா வந்துடும். அது உடனே அழறது இல்லை, முதல்ல அழுது இருக்கும். ஆனா கிழவி என்ன பண்ணிருப்பா, ஏய் ஃபர்ஸ்ட் நீ ஏண்டா என்ன அப்படின்னு அவனை பெரிய மனுஷன் மாதிரி ஈக்குவல் ஆக்கிடுவா, கரெக்டா? ஏன்னா அவன் வேலைக்கு வந்திருக்கா, கூலிக்கு வந்திருக்கா, 5000 ரூபாய் சம்பளம் அவளுக்கு. அவங்க போன பிறகு கச்சேரியே வேற, புரியுதுங்களா? அவ வேற ஆளு, தாய்க்கிழவி இல்லை பேய்க்கிழவி அவ, கரெக்டா? நான் பாத்துக்கிறேன்மா பாத்துக்கிறேன்மான்னு சொல்லுவா. அவ பாத்துட்ட விதம் என்ன, ஏற்கனவே எத்தனை தடவை என்ன ஆயா பாக்கிறது இல்லையா நீ, குழந்தை அப்படி அடிபட்டிருக்கேன்னு. அந்த குழந்தைய கூட சொல்ல விடா, ஒரு வரட்டு வரட்டும் ஆக்கியது பாப்பா, நாளைக்கு கூட நான் தான் பாத்துக்கிடும், அதனால ஒரு பரட்டு வருவா. அப்புறம் நைட்டு பெட்ரூம் கழுவி போற பிறகுதா பைய சொல்லுவா, அப்புறம் அழுதேம்மா வலிச்சுதுப்பா, ஆயா வந்து என்ன இன்னும் திட்டிடாக்கம்மாடுவா, நீ ஏட்டா முதல்ல மேலே ஏறினேன்னு கேட்டாக்கம்மா, இன்னொரு தடவை மேலே ஏறினா விளாச்சிடுவேன் அப்படின்னு பயமுத்தினாங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். சொல்லுமா இல்லையா? அதை கூட ரெண்டு மூணு தடவை சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது இதனுடைய விஷமா நிக்காதே, அதனால நான் ஒன்று திருப்பி இதை அடிபட்டுதான் சரி, இவகிட்டையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அப்புறம் அம்மா கிட்டையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவ ஒன்றும் பட முடியாது, அவள் லீவ் போட மாட்டாள் அவளுக்கு வச்சுரும், அவளுக்கு சம்பளம் தான் முக்கியம். புரியுதா? தெரியாம எல்லாம் தெரியும், ட்ரூத் எல்லாம் 100% தெரியும். இப்படி வந்து சாதாரணமா டேலண்டடா பிறக்கிற எல்லாத்தையுமே நம்ம மழுங்கடிக்கிறோம் நம்ம கண்டிஷனிங்கள், அதை பண்ணாத இதை பண்ணாத இதை பார்க்காத இதை செய்யாத இதெல்லாம் பண்ணிட்டு. ஆமா அங்க போய் கல்யாணம் ஆனவன கூட பாக்கிறாம்மா இப்ப என்னமா பண்ணும் இப்படி பேசுற அப்படின்றா, புரியுதுங்களா? அவளும் கேக்குறா, புரியுதா? எனக்கே தெரியலடான்றா, அப்பா எனக்கு இதுக்கு மெசேஜ் இல்லடா அப்படின்றா, புரியுதுங்களா? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நம்ம தப்பு பண்றோம், என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் வருந்தும் வருந்தும், இப்படி எல்லாம் ஏகப்பட்டது நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஆகமத்துல டிரைவ் எல்லாத்திலும் டிரைவர், தப்பு கூட டிரைவ் தான், இரட்டைகள் எல்லாம் டிரைவ் தான். ஆனா இங்க இரட்டைகள்லாம் கிடையாது, அது வந்து வெறும் இந்த இச்சை வந்து ஆக்சுவலா இச்சை கிடையாதுங்க, அன்பு மயம்ங்க, அன்பு கருணை பாசம் நேசம் ஆதரவு தயவு பரிவு நெகிழ்வு இன்னும் என்னெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து நம்மளே ஃபீல் பண்ணுவோம், நம்மளே ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இறைவன் அப்பேற்பட்டவன், இறைவனுடைய சக்தி அது இச்சை. அவன் வந்து நம்மளை வந்து நம்ம வந்து கொடுங்கோலனா அதாவது வயலன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில், இம்சையா இம்சைய வச்சுங்களேன், இம்சை அரசன் 2022 பிரிகிஷின்னு வச்சுக்கோங்க, வன்முறை, புரியுங்களா? வன்முறை வன்முறையாக இருந்தால் கூட சரி,
இது இந்த இந்த பாவம் வந்து இது எல்லாத்தையும் எரிச்சிடும். புரியுதுங்களா? இந்த பாவங்கள் எல்லாம் இல்லை, இதுதான் சுப்ரீம் பரம்பொருளினுடைய பாவங்கள். அதுக்கு அதான் சொல்றேன், ஒரு ஒரு சகுனி, சகுனி தானே மகாபாரதத்தில் வில்லன், கரெக்டா? அப்சல்யூட் வில்லன் அவன் தானே, அவனால தானே துரியோதனன் கெடுக்கப்படுறான். சிறு வயசுலேருந்தே விஷம் வச்சு 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 கெடுக்கிறான்ல. நீ வந்து பாண்டவர்களை கொல்றதுக்கு தான் பிறந்திருக்க, அவங்க வாழறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். புரியுதுங்க? அப்படிதான் சொல்லியிருக்கான். நம்ம தான் வாழணும், நீ தான் வாழணும், நீ வாழணும், உன் பின்னாடி நான் வாழ்வேன். ஸோ உனக்கு தான் முதல் அஜெண்டா, என்னை விட உனக்கு தான் முதல் அஜெண்டான்னா, அவங்க அவங்க உயிர் வாழறதுக்கு தகுதியற்றவர்கள், அவங்க கொல்றதுக்கு, அவங்கள கொல்றதுக்கு தான் நீ சின்ன வயசுலேருந்தே அவனை ட்ரெயின் பண்ணுறான். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு சகுனியை வந்து லட்சம் சகுனி கோட்டி சகுனிக்கு ஈக்குவல்லா அதை ஆப்போசிட் பண்றது தான் இது, இந்த குணங்கள். ஒரு கிருஷ்ணர் அதுதான். புரியுதுங்களா? கிருஷ்ணர் வந்து பரம்பொருளே. அதை அதை வந்து டெஸ்ட் பண்ண ஒரு தடவை என்ன பண்றாங்க, கிருஷ்ணருடைய அந்த புறத்துல, அதாவது ருக்மிணி சத்யபாமா பலராமன் அவங்க அண்ணன் மூணு பேர் இருக்காங்க, அந்த இடத்துல வந்து ஒரு புது நிலை கண்ணாடியை கொண்டு வந்து நாரதர் கொண்டு வந்து வைக்கிறார். நாரதர் தானே ஒரு டைரக்டர், இவரோட டைரக்டர் ஆக்சுவலா இவருடைய இதுதான். புரியுதுங்களா? அவர் பெரிய நிலைக்கண்ணாடி. அந்த நிலைக்கண்ணாடியில வச்சா நீங்க நின்னீங்க வச்சுங்க, உங்களுக்கு யார் இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சவங்களோ, உங்க நிழல் தெரியாது, உங்களுடைய பிரதிபிம்பம் தெரியாது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய பிரதிபிம்பம் அதுல தெரியும். சதா நீங்க யார நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய பிரதிபிம்பம் தெரியும். இந்த மாதிரி கண்ணாடியை வச்சிருவாரு. இது என்ன விசேஷம் நாரதா அப்படின்னு கேட்பா, யா ரெண்டு ஒய்ஃபும் பலராம என்ன விசேஷம், கிருஷ்ணர் இருக்க மாட்டார் இப்போ, ஆனால் அனுப்பிச்சவரே அவர் தான், டெலிவரி பண்ணதே அவர் தான். புரியுதுங்களா? அவர் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லா. ஆனால் இல்லை, எனக்கு ஒரு மகான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார். இது என்ன, இதில் வந்து ரொம்ப பிடிச்சவங்களுடைய உருவம் தெரியுமா? அப்படியா, முதல்ல நீ நில்லு அப்படின்னு திரைய விலைக்கிட்டு நிற்கப்பான். நிற்க வச்சா பார்த்தா அங்கே எதற்கு கிருஷ்ணர் இருப்பார். இவரோட பிரதிபிம்பம் தானே தெரியணும், நாரதரோட பிரதிபிம்பம். கிருஷ்ணர் இருப்பாரு, வா எப்பேற்பட்ட ஆளுப்பா நீ, எங்க ஆளை தூக்கி நீ வச்சுக்கிட்டு இருக்க எப்பப்பாரு அப்படின்னு செம கடுப்பட, இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சத்யபாமா வந்து நிற்பா. அவளுக்கும் கிருஷ்ணர் உடனே அக்காக்கு இருக்காங்களா பார்க்கல, என்ன உடனே சக்களத்தி தானே பாப்பா, அக்காவுக்கு வேற அவங்க அப்பா வந்து மாட்டுவாங்க, இவங்க அவங்க வந்து மாட்டுவாங்க அப்படின்னு வச்சுட்டு இருப்பா. அவங்க இருந்தா அவருக்கும் கிருஷ்ணர் இருப்பா. ஆனா ஒவ்வொரு தோற்றத்துக்கும் அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ அப்படி இருக்கும் கிருஷ்ணர். ஆனா கிருஷ்ணர் தான் பலராம வந்து நிற்பான். பலராமனுக்கும் கிருஷ்ணன், பலராமன் தம்பியா பார்த்து பார்த்து வச்சிருக்காங்கல்ல, அந்த கிருஷ்ணன் தெரியுவான். ஸோ மொத்தத்துல எல்லாருமே இவங்க எல்லாம் கிருஷ்ணன் இருக்க. அப்பதான் கிருஷ்ணர் என்ன விசேஷம், நாலு பேரும் கூடியிருக்கீங்கன்னு உள்ள வரா மாதிரி வராரு. இப்போ ஆள் கடிச்சிக்கினாரா இல்லையா, இவங்க நாலு பேருக்கும் தெரிகிறவரே அவரு, அவருக்கு நம்ம நாலு பேர்ல யாராவது தெரியணும்ல, ஒன்னும் நாரதர் தெரியணும், இவங்க ரெண்டு பேர் காம்படிட்டர்ஸ், இந்த காம்படிட்டர்ல எந்த காம்படிட்டர் முன்னாடி ஜெயிக்கிறாக்க தெரியாது, சத்யபாபாவா ருக்குபடியாரு தெரியாது. சோ எல்லாருக்கும் பலராமனுக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி நம்மளதான் இருப்பா, வளர்த்த பாசம் நம் அப்படி இப்படின்னு எல்லாரும் வச்சுக்கிட்டு வேண்டாம்மா வேண்டாமான்னு கம்பல் பண்ணுவாரு, என்னை நிறுத்தாதீங்கம்மா வேண்டாம் அப்படி இப்படின்னு நிறுத்து. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, நாலு பேருமா பிடிச்சி, அது நாரதருக்கு தெரியும் இல்ல, நாரதர் பண்ண மாட்டார், இவங்க மூணு பேருமா பிடிச்சி கொண்டு போய் அவரை கொண்டு போய் அப்படி நிற்பாங்க. மூணு பேருமே பொத்துன்னு விழுந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் மூணு பேரும் இல்லைங்க, வேற யார் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, சகுனி. ஏன்னா இவர் வந்து பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்கு பிறந்தவர். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் கொடுத்திருப்பார், பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சம்பவாமினா என்னை நானே அவதரித்துக் கொள்ளுகிறேன் அர்த்தம். புரியுதுங்களா? எதற்கு, சாதுக்கள் சத்துக்கள் சன்மார்க்கத்தை பார்த்து தன்னுடைய மெய் உணர்வையும் பேரறிப்பையும் பேரறிவையும் பேருணர்வையும் தரிசி பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க வாழ வேண்டிய பூமி இது.
ஆனால் ஃபுல்லாக எல்லாம் ஃபிக்கல் மைண்டட் கம்ப்ளீட்டாக. 56 தேசத்து ராஜாங்களும் கரப்டட் டு த கோர், புரியுதுங்களா? இவங்கள அழிக்கணும். ஆனால் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சிட்ருக்கான் இவன், யார்? சகுனி. ஸோ சகுனியினுடைய மைண்ட் இந்த நிமிஷம் இவங்களை எப்படி வந்து தொடர்ந்து அகந்தை மயமாக செலுத்திக்கிட்டு இருக்குன்றத பார்க்குறாரு அவர் உள்ள, ஓயாத பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா அவருக்கு நேரடியாக வில்லனோட மோதத்துக்கு தானே அவர் வந்திருக்கார். ஸோ சதா வந்து இவன் மைண்டில் என்ன ஓடுறது பார்த்துருப்பார்.